மீண்டும் அதிகரிக்கும் பேருந்து கட்டணம். அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியானது தகவல். கொழும்பில் ஆடம்பர மாளிகையில் மஹிந்த குடும்பம். ஷிரதி ராஜபக்சேவுக்கு 200 காவல்துறையினர் பாதுகாப்பு. 50 எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு நேர்ந்த நினை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உணவு தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. கொழும்பில் இன்று பாரிய கருப்பு பேரணி. உதிரி பாகங்களின் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளதால் வருடாந்தம் பேருந்து கட்டண திருத்தம் ஜூன் மாதம் மேற்கொள்ளப்படும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்புடன் ஒப்பிடும்போது அண்மையில் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அது போதுமானதாக இல்லை என அவர் கூறியுள்ளார். பயணிகளின் எண்ணிக்கையில் பெரும் வீழ்ச்சி, பேருந்து கட்டண உயர்வால் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் பேருந்து தொழில் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இத்தொழிலுக்கு டீசல் மானியம் வழங்கினால் பழைய கட்டணத்திலேயே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. எங்கு பார்த்தாலும் பயணிகள், பேருந்து உரிமையாளர்கள், ஊழியர்கள் தாக்கப்படுகின்றனர். பொது போக்குவரத்து சேவையில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என பிரதமர் அலுவலக ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த முடிவை பிரதமர் எடுத்ததாகவும் வெளியான செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை. சமர்ப்பிக்கப்படவிருக்கும் இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் நிவாரணங்கள் வழங்கப்படவுள்ள அதே நேரம் சுகாதாரம் மற்றும் கல்வியை தவிர அனைத்து அமைச்சர்களுக்குமான ஒதுக்கீடுகள் குறைக்கப்படும் என்று பிரதமர் அலுவலக ஊடகப்பிரிவு மேலும் தெரிவித்தது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் மனைவி ஷிரதி ராஜபக்சே இன்று உடற்பயிற்சிக்காக வரவுள்ளதாக உச்சபட்ச பாதுகாப்பை வழங்குமாறு காவல்துறை மாதிபர் ஸ்ரேஷ்டபிரதி காவல்துறை மாதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதற்காக சுமார் 200 காவல்துறையினரை பாதுகாப்புக்காக ஈடுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட ஸ்ரேஷ்டபிரதி காவல்துறை மாதிபரிடம் காவல்துறை மாதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். காவல்துறை கள்ளப்படை தலைமையகத்திலிருந்து இந்த குழு நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் தற்போது கொழும்பில் உள்ள சொகுசு வீடொன்றில் பாதுகாப்பாக தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜபக்சேக்களுக்கு மக்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அவர்கள் பாதுகாப்பில் விசேட கவனம் செலுத்த பாதுகாப்பு தரப்பினர் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாடு முழுவதிலும் சுமார் 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் உபதலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஏனென்றால் வாடிக்கையாளர்களின் துன்புறுத்தல்கள், தாக்குதல்கள், எரிபொருள் கொள்வனவு செய்ய பணமின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் இவ்வாறு 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஊழியர்கள் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு வரும் விருந்தினர்களுக்கு போசாக்குடன் கூடிய குறைந்த விலையில் சமைக்கப்பட்ட உணவை வழங்குவது குறித்து சபாநாயகர் மஹிந்த ஜாப அபேவர்த்தன கவனம் செலுத்தி வருவதாக தெரிய வருகின்றது. இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உணவகத்தில் தாமே பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக குறைந்த விலையில் சமைக்கப்பட்ட பொதி சோறு வழங்க முடியுமா என்பது தொடர்பில் சபாநாயகர் ஆராய்ந்து வருகின்றார். நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் நாடாளுமன்றத்தின் உணவு தொடர்பாக சமூகத்தில் ஏற்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் காரணமாக சபாநாயகர் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது சம்பந்தமாக சபாநாயகர் பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றார். இதனிடையே பொதுஜன பெரமுனவின் 53 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு நாடாளுமன்றத்தில் வழங்கும் உணவை நிறுத்துமாறு கோரியுள்ளார். இதனையடுத்து அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்டு வந்த மதிய உணவை மறுதினமே நிறுத்த சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அது குறித்து நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உணவு தொடர்பாக அடுத்த கட்சித் தலைவர் கூட்டத்தில் முடிவு செய்யவுள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான உணவு பானங்களுக்கே அதிக பணம் செலவிடப்படுவதாக கூறப்படுகின்றது. உணவு மற்றும் பானங்களுக்கு வருடந்தோறும் 12 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக நாடாளுமன்றத்தின் நிதி தொடர்பான பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடாளுமன்றத்தின் குடிநீர் மற்றும் ஏனைய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் தண்ணீருக்காக 90 லட்சம் ரூபாய் செலவிடப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் இன்று பாரிய கருப்பு உடை பேரணி ஒன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்டு வரும் கோட்டா கோகம போராட்டத்துக்கு இன்றுடன் 50 நாட்கள் பூர்த்தியாகின்றது. அதனை முன்னிட்டு இந்த எதிர்ப்பு ஆட்டப்பேரணி இடம்பெறவுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு கொள்ளுப்பட்டி சந்தையிலிருந்து ஆரம்பமாகும் இந்த பேரணி ஜனாதிபதி செயலகம் வரை நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள வருகை தரும் அனைவரும் கருப்பு உடை அணிந்து வருமாறு பேரணி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த பேரணி மற்றும் காணிமுகத்துடல் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இளைஞர்கள் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் தங்களால் முடிந்த வழிகளில் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதிகரிக்கும் பேருந்து கட்டணம். அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பில் வெளியானது தகவல். கொழும்பில் ஆடம்பர மாளிகையில் மகிந்த குடும்பம். ஷிரதி ராஜபக்ஷவுக்கு 200 காவல்துறையினர் பாதுகாப்பு. 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நேர்ந்த நிலை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உணவு தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு. கொழும்பில் இன்று பாரிய கருப்பு பேரணி.